தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மத்திய அரசை கண்டித்து இணையவழி போராட்டம் நடைபெற்றது. இந்தியாவின் மிக சிறந்த சுற்றுலா ஸ்தலமான லட்சத்தீவில் சர்வாதிகார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பிரபுல் கோடா படையலை திரும்ப பெற கோரியும் அங்குள்ள பழங்குடி முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாக்க கோரியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மாபெரும் இணையவழி போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் ட்விட்டர் முகநூல் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் கலந்து கொண்டு இணையதளங்களில் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். மேலும் இதுகுறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் சம்சுல்கா செய்தியாளர்களிடம் கூறும்போது, மேலாண்மை குழு தலைவர் சுலைமான், மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் கரீம், மாநில செயலாளர் கே ஏ சையது அலி, மாவட்ட தலைவர் சாதிக், மாவட்ட பொருளாளர் முகமது மைதீன், மாவட்ட துணை செயலாளர் ரோஷன் மற்றும் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவர் நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. பொதுவாக இந்த தீவிலே இதுவரைக்கும் அனுப்பப்பட்டவர்கள், நிர்வாகியாக அனுப்பப்பட்டவர்கள் எல்லோருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகத்தான் இருந்தனர். ஆனால் மோடி அரசு பதவியேற்றதற்கு பிறகு முதன் முதலாக பிரபுல் கோடா பட்டேல் என்பவரை, ஒரு அரசியல்வாதியை, அங்கு நிர்வாகியாக அனுப்புகின்றார்கள். இவர் நிர்வாகியாக பொறுப்பேற்றதற்கு பிறகு அங்கு அதிகமான அளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், அங்கு அதிகமான அளவில் அவர்களுடைய உணவில் பங்கு வகிப்பது மாட்டு இறைச்சி தான். அந்த மாட்டு இறைச்சியை தடை செய்கின்றார். அது மட்டுமல்லாமல், யார் மாட்டு இறைச்சியை விற்கிறாங்களோ, வைத்துக் கொள்கின்றார்களோ, மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ பதுக்கி வைக்கின்றார்களோ அல்லது பகிரங்கமாக அதை விற்பனை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார். இது அல்லாமல் அபராதமாக 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு தண்டம் விதிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார். இது முஸ்லிம்களுடைய அந்த உரிமையில், மத உரிமையில் மிக தெளிவாக தலையிடக்கூடிய ஒரு விஷயமாகும். அடுத்தது, அங்கு அவர்கள் பஞ்சாயத்து தேர்தல் அந்த தீவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேர்தல் தொடர்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சட்டம் என்னவென்றால், 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்கள் ஒருபோதும் பஞ்சாயத்து தேர்தல் நிற்கக்கூடாது. அவை இதுவும் முஸ்லிம்களுடைய அந்த மத உரிமையில் தலையிடுவதாகும். ஆனால் உண்மை என்னவென்றால், அங்கு பிறப்பு விகிதம் என்பது 1.4 ஆகத்தான் இருக்கின்றது என்று புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இது அல்லாமல் அவர்கள் அங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் மதுவிலக்கு. அதாவது, உலகத்திற்கே ஒரு ரோல் மாடலாக முன்னுதாரணமாக திகழ்வது இந்த சின்னஞ்சிறு தீவு. இந்த தீவில் உள்ள 97% முஸ்லிம்கள். அவர்கள் மது அருந்துவது கிடையாது. இங்கிருந்து சென்றவர்களும் மது அருந்துவது கிடையாது. 3% இந்த பகுதியிலிருந்து சென்றவர்கள், அதாவது முக்கியமான இந்த மாநிலங்களிலிருந்து சென்றவர்கள். அந்த பகுதியில் மது இல்லாத அந்த ஒரு தீவில் மதுவிலக்கை ரத்து செய்து மது குடிப்பதற்குண்டான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். இது அல்லாமல் காஷ்மீரை போன்று அங்கு உள்ள அந்த நிலம் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அது பழங்குடி மக்களுக்குள்ள ஒரு நிலம். இது அல்லாமல் இயற்கை பேரிடருக்கு எளிதில் பலியாகக்கூடிய ஒரு நிலம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு சட்டத்தை மீறி இங்கிருந்து சென்றவர்கள் அங்கு நிலத்தை வாங்கலாம், விற்கலாம் என்று கொண்டு வந்திருக்கின்றார். இது அந்த மக்களுடைய நில உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதிப்பாகும். இப்படி பல்வேறு வகையில் அங்கு பட்டேல் சென்றதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதனால் நாமும் இந்திய குடியரசுத் தலைவரிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த பிரபுல் கோட்டா பட்டேலை உடனே திரும்ப பெற வேண்டும். இது அல்லாமல் ஏற்கனவே இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அத்தனையும் ரத்து செய்து பழைய நிலைக்கு லட்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு
இணைய வழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மூலமாக இது ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதுடனே கேரள மாநில அரசு இந்த கொடுமைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்காக வேண்டி குரல் எழுப்பியிருக்கின்றார். அதை தவீது ஜமாத் பாராட்டிக் கொள்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் முதலமைச்சரிடத்தில் தவீது ஜமாத் ஒரு கோரிக்கையை வைக்கின்றது. லட்சத்தீவு மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய இந்த சர்வாதிகார போக்கை கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் ஏற்கனவே சிஏவுக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் கொண்டு வருவோம் என்று முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இந்த விஷயத்திலேயும் லட்சத்தீவு மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையிலே மத்திய அரசினுடைய இந்த சர்வாதிகார போக்கை கண்டிக்கக்கூடிய வகையிலே தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தவீது ஜமாத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பேட்டியின் போது மேலாண்மை குழு தலைவர் சுலைமான், மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் கரீம், மாநில செயலாளர் கே ஏ செய்யது அலி, மாவட்ட தலைவர் சாதிக், மாவட்ட பொருளாளர் முகமது மைதீன், மாவட்ட துணைச் செயலாளர் ரோஷன் மற்றும் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.